மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழிக்கின்ற அத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தையால் தொடப்பட வேண்டும் அவர்கள் தங்கள் நடத்தையை தங்கள் வாழ்க்கையை மாசற்றதாய் காத்துக்கொள்ள கொள்ள என்று நாங்கள் எல்லாரும் ஆசிக்கின்றோம் இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு தரப்பட்டுள்ள இறைவாக்குகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய முதல் வாசகம் யோபு ஆகமத்திலிருந்து அதிகாரம் ஏழு ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்கள் மற்றும் ஆறு முதல் ஏழு வரையுள்ள வசனங்கள் அந்த யோபு ஆகமத்தின் பின்னணியை பற்றி முதலில் சற்று கேட்போம் யோபு புத்தகம் விவிலியத்தில் ஞான இலக்கியங்களில் ஒன்றாய் வருகிறது ஒரு அழகான ஒரு நாடக நூல் அதுவும் குறிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தை யூத மதத்தின் பின்னணியிலும் இறையிலும் அழகாய் படம் பிடிக்கிற ஒரு புத்தகம் கிரேக்க கலாச்சாரம் மனிதனுடைய துன்பத்தை பல்வேறு காரண காரணங்களிலும் பல்வேறு கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்குது பல்வேறு விடைகளை முன்வைக்குது இதற்கு ஒரு பதிலடியாக யூத மரையினுடைய பின்னணியில் துன்பத்தின் அதுவும் நீதிமானின் துன்பத்தின் காரணம் என்ன அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு விடையான புத்தகமாக யோக புத்தகத்தை நம்ம எடுத்துக்கப் போகிறோம் யோகனுடைய புத்தகத்தில் யோகனுடைய உரைகள் நான்கு இருக்குது அதனுடைய முதல் உரைன்னு சொல்லக்கூடிய அந்த தான் இன்றைக்கி வாசகத்தில் பார்க்குறோம் இந்த பகுதியில் ஒரு ஐந்து கருத்துக்களை மையமாக வைத்து இந்த ஆசிரியர் அழகாய் சொல்லியிருக்கிறார் முத கருத்தை பார்த்திங்கன்னா மண்ணில் வாழ்வது மனிதனுக்கு போராட்டம் என்று சொல்கிறார் ரெண்டாவதாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த துன்பத்தை பார்த்து வெறுமையான தினங்களும் இருளடைந்த அல்லது இன்னல் மிகு இரவுகள் என்ற அந்த துன்பத்தை சொல்கிறார் மூன்றாவதாக சொல்லும்போது தன்னுடைய துன்பத்தை பற்றி இன்னும் மிகுதியாக அழகாக சொல்றார் பாருங்க ஏழு நான்களை அதை அழகாக சொல்லப்பட்டிருக்கு படுக்கும்போது எப்போது எழுவோம் என்பேன் இரவோ நீண்டிருக்கும் விடி வரை புறந்து உழல்வேன் என்று சொல்கிறார் நான்காவதாக வாழ்வு பற்றி சொல்கிறார் அந்த வாழ்வு மிக விரைவாக முடிந்து விடுகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்கு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய தான் வெறும் காற்றே என்று தன்னுடைய துன்பத்தை சொல்கிறார் ஒவ்வொரு ஓமைகள் உருவங்கள் அந்த துன்பத்தை அப்படியே படம் பிடிக்கிறது அப்படியே தத்ரூபமாக படம் பிடிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பாருங்கள் ரெண்டு அழகான உண்மைகள் கூலிக்கு வேலை செய்யும் நாட்களை போல நாட்கள் இருக்கிறது அதுவும் வந்து ஃபார் நல்லா சொன்னாங்க போராட்டம் வாழ்வு என்பது போராட்டம் அந்த கிரேக்கு மூலச்சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் வந்து வார்ஃபேர் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய இருக்குது ஒவ்வொரு நாளையும் கடத்துறது துன்பத்திலையும் துயரத்திலையும் கடத்துறது பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோபி சொல்கிறாரு அதிலும் வந்து ரெண்டு உருவங்களை சொல்கிறாரு ஒன்று நிழலுக்கு ஏங்குகிற அடிமையைப் போல என் வாழ்க்கை அமைந்து விட்டதாண்டவரே என்று சொல்கிறார் நிழலுக்கு கடை அடிமைக்குன்ற எந்த உரிமையும் கிடையாது ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் கிடையாது அந்த கடின வெயிலில் வேலை செய்கிற அவருக்கு ஏதாவது ஓய்வு கிடைக்காதா நிழல் கிடைக்காதான்னு தவிச்சு போய் நிற்பாரு என் மனசு தேங்கிக்கதேக்குது இன்னொரு உண்மை சொல்கிறாரு கூலிக்காக காத்திருக்கிற வேலையாலே போல அந்த வேலையில் நாள் முழுசும் வேலை செய்கிறாரு ஒரு தினாரியோ இரண்டு தினாரியோ கூலியை பெற்றால் வீடோடு சென்று பிள்ளைகளோடு கஞ்சி குளித்து வயிறா வயிறாறுவார் அந்த காற்று கூலிக்கா காத்திருக்கிறது போல என்ன இருக்குது அதில் இன்னும் ஒரு உருவகம் ரொம்ப அழகான உருவகம் மனசு அப்படியே ரொம்ப பாதிக்குது அப்படியே யோகனுடைய துன்பத்தை நம்மளுக்கு படம் பிடித்துக்கிது தறிக்கட்டையில் நெசவாளருடைய தறிக்கட்டையில் ஓடுகிற ஓடுகட்டை போல கடகட 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 கட அந்த கட்டை ஓடும் அந்த க தறிக்கட்டை ஓடுற கட்டை மாதிரி ஓடு கட்ட மாதிரி என் வாழ்க்கை அல்லாடி கிடக்குதாண்டவர் என் துன்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கறதை பார்த்தா உண்மையிலே நாமளே அந்த சூழ்நிலை இருந்து நம்முடைய துன்பத்தையும் அதில் ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப எளிதாகவும் அமையுது நமக்கு இருக்கிற நோய்களோ அல்லது துன்பங்களோ வருகின்ற பொழுது அதனுடைய கேள்விகளுக்கு பதில் வந்து யோபு தான் யோகனுடைய இந்த நூலை நாம் பார்க்கின்ற பொழுது பல பாடங்களை முன்வைக்கின்ற ஒன்று துன்பமான சூழ்நிலைகளில் நாம் படுகின்ற அந்த சூழ்நிலைகளில் இவைகளெல்லாம் நம்மை இறைவனுக்கு கருகாமையில் கொண்டு செல்கின்றன நமது நிலையை எடுத்துச் சொல்ல உறவாட போராட கடவுளை நினைத்து பார்க்க கடவுள் கருகாமையில் கொண்டு செல்கின்றது இரண்டாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடவுளை பக்கமாக கொண்டு வருகின்றது ஒரு முறை பாட்டி அழகாக சொன்னாங்க நான் வந்து நல்லா ஆரோக்கியமாக நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து சாமியை தேடி கோயிலுக்கு போனேன் நான் இப்போ சிக்கா படுத்துக்கிட்டேன் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் சாமி என்ன தேடி வராருன்னு சொல்லி சொல்கிறாங்க துன்பங்களோ நோய்களோ கடவுளை பக்கமாக கொண்டு வருகின்றது இது இரண்டாவதாக எனக்கு படுகின்றது மூன்றாவது மனிதருக்குள்ளா உள்ளாக இருக்கின்ற உறவுகளில் கூட இது வந்து ஒரு புதிய புரிதலையும் அன்பையும் கொண்டு வருகின்றது ஒரு குழந்தை உடம்பு செல்லாமல் போயிடுச்சு குடும்பத்தில் கணவனுக்கு சுகமெல்லாம் போயிடுச்சு ஒரு துன்பம் வருகின்றது குடும்பத்தாரோ மற்றவர்களோ பார்க்கின்ற பார்வையும் புரிதலும் அதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் முற்றிலும் மாறி போகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது நோயோ துன்பமோ ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை தருவதாக இருக்கின்றது சரியாக சொன்னீங்க ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யாருக்காவது ஒரு வியாதி வரும்போது அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு விபத்து நேரும்போது அல்லது புரிந்து கொள்ள முடியாத துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கும் போதெல்லாம் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா நீ ஏதோ பாவம் செஞ்சுருக்கிற ரகசியமாக அதற்காகத்தான் உன்னை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க இந்த வாசகத்தில் கூட ஃபாதர் அந்த எலிபாஸ் என்கின்ற யோபுனுடைய தோழர் நீ செய்த பாவத்தின் காரணமாகத்தானே உனக்கு தண்டனை வந்திருக்கிறது ஆண்டவரை சபித்து விட்டு செத்துப்போ என்று சொல்லி ஒரு வைக்கிறார் முன்வைக்கிறார் நம்பிக்கை கொள்வோருக்கு அதுவும் நியாயமாக வாழ்வோருக்கு அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் நேரும் போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கடவுளும் அதுக்கு ஒரு பார்ட்டியாக இருக்கிறது போல இருக்கிறது கடவுளால் இதை தடுக்க முடியும் தானே ஏன் தடுக்காமல் விட்டார் என்றெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அதே சமயத்தில் மற்றவர்களுடைய துன்ப நேரத்தில் நம்ம பல காரியங்களை பற்றி பேசி அவர்களுடைய துன்பத்தை குறைக்காமல் சில சமயத்தில் அதிகமாக்கிட்டோம் எனக்கு முக்கியமாக திருத்தந்தை இந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மணிலாவில் ஒரு பெண் கிளீசல் பலோமர்ன்ற பெண் கடவுள் ஏன் இந்த குழந்தைகளுக்கு இத்தகைய துன்பங்களை எல்லாம் அனுமதிக்கிறார் எனக்கு புரியவே இல்லை சிறு குழந்தைகள் விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்களே இதெல்லாம் என்னால தாங்க முடியவில்லையே என்று நம்முடைய திருத்தந்தையிடம் மணிலாவிலே கேட்கும்போது நம்முடைய திருத்தந்தை என்ன சொன்னார் அந்த குழந்தையை இறுக கட்டிப்பிடித்து அந்த இளம் பெண்ணோடு சேர்ந்து தானும் அழுதார் சில நேரத்தில் தம்பி சொன்னது போல நம்முடைய அறிவுரை அல்லது வேறு ஏதாவது விபுலிய கண்ணோட்டத்தில் நாம் பேசுவது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அவர்களோடு நாம் இருப்பது திருத்தந்தை சொன்னார் இந்த பெண் கேட்ட கேள்வி மிக மிக கஷ்டமான கேள்வி என்று கூட சொன்னார் அதே கருத்தை தான் பாரிஸ் நகரின் பேராயர் கர்தினாலாக இருந்த வெய்யோ என்ற கருதினால் தன்னுடைய மரணப்படுக்கையில் சொன்னாராம் துன்பத்தை பற்றி மற்றவர்களுக்கு அறிவுரை அதிகமாக கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் துன்பத்தின் முன் சற்று நேரம் மௌனமாக இருந்து ஆண்டவர் இயேசுவின் துன்பத்தை உற்று பார்க்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் இது கூட நம்ம யோபனுடைய இருந்து கற்றுக்கொள்கின்ற பாடமாக கூட இருக்கும் இருக்கலாம் துன்புறுகின்ற மனிதர்கள் இறைவனை நோக்கி புலம்புகின்றார்கள் அவர்களோடு நாம் உடன் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நம்மாலானதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பது முதல் முப்பத்தொன்பது வரையுள்ள இறைவாக்குகள் இன்றைய நற்செய்தி பகுதியில் பேதுருவின் மாமியாரை அவர் குணப்படுத்துகிறார் நோயாளர்கள் எத்தனையோ பேரை அவர் குணப்படுத்துகிறார் ஜெபிக்கிறார் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார் முழுமையாக மனிதனை குணப்படுத்த வந்தவர்தான் நம் ஆண்டவர் என்று நாம் கேள்விப்படுகிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியை நம்ம வந்து மூணு பகுதிகளாக பிரிக்கலாம் ஏசு தன்னுடைய பனிவாழ்வில் ஒரு நாளில் என்னவெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதி வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முதல் முதலாக பார்க்குறோம் ஏசு பிணியாளர்களை குணப்படுத்துகின்ற ராயப்பருடைய பேதுருவின் மாமியார் அப்புறம் பல பிணியாளர்கள் இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம் ஏசு தனிமையில் ஜெபிக்கிறார் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ போதனை அந்த சூழ்நிலையிலும் தனிமையாக விடியற் காலை கருக்களில் எழுந்து ஜெபிப்பதற்கு அவர் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இன்றைய நற்செய்தி பகுதி படம் பிடித்து காட்டுகின்றது மூன்றாவதாக போதிக்கின்ற இயேசுவை போதனைக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதையும் இன்றைய நற்செய்தி பகுதி அருமையாக வலியுறுத்தி சொல்லுகின்றது இன்றைய நற்செய்தி பகுதியினுடைய முதல் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு அருமையான நிகழ்ச்சி சீமோன் மாமியாரை குணப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி இயேசு அவருடைய சீடர்களோடு சீமோன் மாமியாருடைய வீட்டுக்கு வர்றாரு அங்கே முதலில் பாருங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் இந்த செய்தியை உடனே அவர்கள் இயேசுவிடம் சொன்னார்கள் இது முதல் காரியமாக நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது இயேசு அவர் அருகில் போகிறாரு அதுக்கடுத்து அவர் கையை பிடிச்சு அவரை தூக்கி விடுறார் அதுக்கடுத்து பார்க்குறோம் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது நீங்கியதோடு நின்றுரல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த மாமியார் காய்ச்சலாய் கிடந்தவர் காய்ச்சல் நீங்கப்பட்ட நிலையில் குணம் பெற்ற நிலையில் இயேசுவுக்கு பணி செய்தார் நோயற்ற நிலையில் நலம் பெற்ற போது நாம் பணி செய்ய வேண்டும் தியகோனியா என்ற சொல்ல அருமையாக மார்க்க நிச்சயதியாளர் பயன்படுத்துகிறார் அதுல இந்த ராயிர மாமியார் வீட்டுக்கு போகிறது இன்றைக்கி நம்ம இஸ்ரே ஜ இஸ்ரேலுக்கு போனோம்னாக்க பார்க்கலாம் கஃபர் நமக்கு போனோம்னாக்க ஜபக்கூடம் இருக்குது ஒரு அது வந்து வரலாற்றுப் பூர்வமாக நம்ம கடந்த வாரங்களை கூட நம்ம பார்த்தோம் முதலாம் நூற்றாண்டுலேருந்து நான்காம் நூற்றாண்டுக்கு திரும்ப கட்டப்பட்ட ஒரு ஜபக்கூடம் இருக்குது அந்த ஜபக்கோடத்துக்கு பக்கத்துலேயே ராயப்பூருடைய வீடு இருக்குது அது ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து அந்த வீடை வந்து ஆதி தொடக்கால திருச்சி திருச்சப்பூருடைய ச சகோதரர்கள் குடும்ப பயன்படுத்தி பயன்படுத்திருக்கான்றது வரலாற்றுப்பூர்வமாக தகவல் இருக்குது ஒவ்வொரு சாபாத்து இதுவும் வந்து சாபாத்தினுடைய வழிபாட்டுக்காக ஜபக்கூடத்துக்கு போவாங்க போயிட்டு வந்தவொடனே சாப்பிட ஆரம்பிப்பாங்க சாபாத் மீல்னு சொல்லி சொல்கிற கூடிய அந்த ஓய்வு நாள் விருந்து நம்ம கொண்டாடுவாங்க இயேசுக்கு சாபாத்து கூட பணியை முடிக்கிறாரு இங்கே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட வர்றாரு அப்போ தான் வந்து சிக்காக்குறாங்கன்னு சொல்கிறாங்க உடனே குணம் நடக்குது இயேசுடைய ஒரு இயல்பான ஒரு மனித தன்மையும் அழகாக நம்ம பார்க்குறோம் தம்பி டல்லஸ் சொல்லும்போது எனக்கு உடனே மனசை தொட்டது காய்ச்சலாய் அந்த மாமியார் கிடந்தார்கள் உடனே அவரை பற்றி சொன்னார்கள் நம்ம கூட நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது நோய் தாக்கும்போது எல்லாம் எங்கெங்கே போகிறோம் யார் யாரிடமோ சொல்லுகிறோம் நாம் ஜெபித்தோமா ஆண்டவரிடம் அதை பற்றி சொன்னோமா என்பதையும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்புறம் ஆண்டவர் வந்து அவரை கையை பிடித்து தூக்கிய நேரம் இதை வந்து தொடக்க திருச்சபையில் ஒரு பாஸ்கல் அண்ட் பேப்டிஸ்மல் ஃபார்முலாவில் அந்த தூக்குவதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் உடனே அந்த நலம் பெற்றதும் கூட இம்மீடியேட் அண்ட் கம்ப்ளீட் முழுமையாக உடனடியாக நலம் பெற்றதால் தான் அவரால் அந்த நேரத்திலேயே பணிவிடை செய்யவும் முடிந்து பணிவிட செய்ய முடியும் இதை வந்து மார்க்கு தான் யாருக்கு எழுதினாரோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் வந்து இன்டைரக்டாக உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இயேசு பணிவிடை பெறுவதற்காக அல்ல பணிவிடை புரியவே வந்தார் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் ஆண்டவரை பெண் தொடர நினைத்த ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அவர் சாயலில் உள்ள மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற கருத்தும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் தந்தை அவர்கள் அழகாக சொன்னாங்க மார்க் நெச்செய்தியாளர் பத்து நாற்பத்தஞ்சில் ஏசு கிறிஸ்தனுடைய அந்த வார்த்தையை அழகாக எப்படி சொல்கிறோமா மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் ஆச்சரியமாக தான் இருக்குது மாலை வலையில் கதிர்வன் மழை நேரத்தில் நோயாளிகள் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயிலின் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் நான் இப்படி யோசித்தேன் நான் அப்படின்னா அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது கிட்ட போனால் வந்து எதுக்கும் நீங்கள் திரும்பி போங்கன்னு திருப்பி அனுப்ப மாட்டார் என்ன கேட்டாலும் கொடுக்காம வெறுங்கையாக திருப்பி அனுப்ப மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது நீங்கள் சரியாக சொன்னீங்க நோய் வந்தது அதை இயேசுவிடம் சொன்னார்கள் அதை மக்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனால தான் பார்க்குறோம் எல்லாரும் இயேசுவை நோக்கி படையெடுக்கின்றார்கள் மற்ற செய்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துலையும் ஒரு குறிப்பு வருது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்தி நோயுற்றிருந்தவர்கள் பேய் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரையும் அவரிடம் அழைத்து வந்தார்கள் அவர் அவர்களை குணமாக்கினார் நீங்கள் சொன்னவொன்னே எனக்கு வந்து எசையா பகுதியினுடைய இறைவாக்கு தான் நினைவுக்கு வருது ஏன் அப்படின்னா வந்து மத்தியை வந்து அதிகமாக எசையாவினுடைய இறைவாக்குகளை மேற்கோட்டியில் காட்டுகின்றார் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இறைவார்த்தை பகுதி கூட எஸ்ஐயா புத்தகம் ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்தில் நாம் வாசிப்போம் ஏன்னா ரெண்டு இது சின்ன சின்ன கருத்தாக இருக்குது ஒன்று வந்து இந்த 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 காஸ்பிள் நிறைய இந்த இந்த நட்சத்திர பகுதியில் ப்ரைவேட் ஹீலிங் பப்ளிக் ஹீலிங் ராயப்பருடைய மாமியார் வீட்டுக்குள்ளே ப்ரைவேட்டாக இது பண்ணுறாங்க பப்ளிக்காக வெளியே வந்து எல்லாருக்கும் பொதுவாக ஊர் முழுவதும் அது அவருடைய வீட்டு வாசலை கூடிக்குது எல்லாரையும் குணப்படுத்துகிறார் நோய்களை குணமாக்கி முழுமையான ஒரு நலனை இம்மீடியட் அண்ட் பர் கம்ப்ளீட்னு சொன்னீங்களே பார்த்தேன் அது வந்து ஒரு மெஸ்ஸியானிக்கு ஈராக மெஸ்ஸியாவுடைய வருகையை குறித்து மெஸ்ஸியாக எப்படிப்பட்ட ஒரு குணத்தை நமக்குள்ளாக தருவார் என்கிற ஒரு அழகான ஒரு கருத்தை நம்மளுக்கு படம் பிடித்து காட்டுது வழக்கமாக நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தால் கோயிலுக்கு போக வேண்டாம் அல்லது ஜெபிக்க வேண்டாம் என்றெல்லாம் நினைப்போம் உடனே அதை தொடர்ந்து வருகிற பகுதி விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டினார் ஆண்டவருடைய ஜப வாழ்க்கையை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம் எவ்வளவு பணி அவற்றினோடு அவருக்கு உண்மையாகவே அவருக்கு சக்தி தந்தையோடு கொண்டுள்ள நெருக்கமான உறவிலிருந்து தான் வருகிறது என்பதையும் இந்த பகுதி காட்டுவதாக உணர்கிறேன் எனக்கு இப்படியாக படுகின்றது இந்த மூன்று காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஒரு பக்கம் குணமளிக்கின்ற பணி ஒரு அங்கமாக இருக்கின்றது நற்செய்தி பணியில் இரண்டாவது தந்தையோடு இருக்கின்ற அந்த உறவு ஜப வாழ்வு இன்னொரு அங்கமாக இருக்கின்றது இதனுடைய மூன்றாவது படிநிலையாக தான் அறிவிப்பாக இருக்கின்றது நற்செய்தி அறிவிப்பு தான் இருக்கின்றது இந்த இரண்டு நிகழ்வுகளையும் குணப்படுத்துறதையும் அதே போலவே நற்செய்தி அறிவிக்கிறதையும் இணைத்து வைக்கின்ற இதயமாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்வாக எனக்கு அருகின்ற வாழ்வாக இந்த நற்செய்தி பகுதியை பார்த்தோம்னா கலிலேயா பகுதியில் தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு சொல்லி சீடர்களெல்லாம் கூடி நாங்கள் இயேசுவனுடைய சீடர்கள் நாங்கள் இயேசுவுக்கு பழக்கமானவங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அதில் பெருமை தேட பார்க்குறாங்க அதனால தான் தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் பார்க்குறோம் கிறிஸ்து தனிமையாக ஜவம் பண்ணுறார் எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம ஜபம் பண்ணும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் ஆண்டவர் ஏசு தன்னுடைய ஜபத்தில் வந்து என்ன வேண்டியிருப்பார்

அந்த தந்தையின் திருவுளத்திற்கோட தன்னை ஐக்கியப்படுத்துவது தான் மேலான ஒரு ஜபமாக அமைகிறதை நான் உணர்றேன் அதை விட நம்ம குறிப்பை பார்க்கணும்னா இயேசு தனிமையாக இருக்கிற போது சீடர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க இயேசு கற்றுக் கொடுத்த ஒரே ஜபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை அதனால தான் பார்த்தோம்னா அந்த ஜபத்தையே இயேசு வாழ்வாக்குனார் வாழ்வைத்தான் ஜபமாக்குனார் நம்ம ஒருவேளை அதை கூர்ந்து கவனிச்சோம்னா ஒவ்வொரு யூதரும் வழக்கமாக நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஜபத்தினுடைய ஒட்டுமொத்த சொருக்கார் உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்னுடைய விருப்பம் அல்ல அந்த ஜபத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலும் அந்த ஜபம் முடிஞ்ச பிறகு சீடர்கள்லாம் எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் சில பேர் சொல்கிற மாதிரி ஆண்டவர் அந்த ஜபத்திலே தான் உயித்துணர்ந்தார் அடுத்து என்ன செய்ய வேண்டும் தந்தையின் விருப்பம் என்ன அடுத்த ஊருக்கு போக வேண்டும் இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி சொல்வது போல கோ டு தரி பரி பதினொன்றாம் பத்தினாதர் திருத்தந்தை கூட அதையே தான் சொன்னார் கோ டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஒருவேளை இந்த ஜெப வாழ்க்கையின் வழியாக அர்த்தமுள்ள பணியாற்ற ஆண்டவருக்கு ஒரு உந்துதல் கிடைப்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் முக்கியமான தருணங்கள் எல்லாம் இயேசு ஜபித்து தான் அடுத்த காரியத்துக்கே போகிறார் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக பெரிய பெரிய புதுமைகளை செய்வதற்கு முன்பாக அதே மாதிரி கடைசியில் வந்து கொடுமுடியாக இருக்கின்ற சிலுவை வாழ்வுக்கு முன்பாக ஜபத்தில் இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது தந்தையவர்கள் சொன்னது போல இரனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள திட்டத்தை தெரிந்து கொள்ள அடுத்து என்ன பணி செய்யணும் என்பதையும் தெரிந்து கொள்ள தான் அவருக்கு உந்துதலாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகார் ஜெபத்தின் மூலம் தந்தையின் விருப்பத்தை அறிந்த இயேசு அடுத்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னா நம் யாருக்கு நற்செய்தி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அறிவிக்காமல் எங்கே போக வேண்டுமோ அங்கே போகாமல் பல சமயங்களிலே நம்முடைய பெருமைக்காக நற்செய்தி அறிவிக்கிறோம் ஆனால் இயேசுவை பாருங்கள் சீடர்கள் எங்கே கூட்டம் இருக்கிறதோ அங்கே போ என்று சொல்லும்போது அவர் வேறு இடத்துக்கும் நான் போக வேண்டும் அதுதான் தந்தையின் விருப்பம் என்று சொல்வது மிக அழகாக இருக்கிறது இன்றைய நட்சியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பமே அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்த போது அப்பதான் தொழுகை கூடத்தில் இருக்கிறாரு வெளியே வராரு இங்கே வந்து புதுமைகளும் மற்ற நிகழ்வு நடைபெறுகின்றன நட்செய்தி முடியும் போது நான் வாசிக்க வாசிக்கிறோம் கலீலியா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் என்று எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையினுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுகின்ற விதத்திலே நற்செய்தியை பறைசாற்றுவதை அழகாக சுட்டி காட்டுகின்றது இன்றைய நற்செய்தி ஆண்டவரை மிக நெருக்கமாக பேஷனேட்லி உயிர் தொடிப்புடன் ஆண்டவர் எப்படி பணியாற்றினாரோ ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே வாழ வேண்டும் என்று நினைத்தவர் தான் பவுலடியார் அவருடைய கடிதத்திலிருந்து பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரையுள்ள இறைவசனங்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை அந்த பவுலடியார் எவ்வாறு ஆண்டவரை தன்னுடைய பணிவாழ்வினோட பிரதிபலித்தார் என்பதை பற்றி சற்று சிந்தித்தால் நலம் பவுல் நற்செய்தி அறிவிப்பதற்காக பல்வேறு பயணங்களை மேற்கொண்டார் பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவித்து அங்கே தல திருச்சபைகளை ஏற்படுத்தினார் கொருந்திய திருச்சபையும் அதில் ஒன்று அந்த கொருந்திய திருச்சபைக்கு பல்வேறு சிக்கல்கள் தன்னுடைய கடிதங்களில் பல்வேறு சிக்கல்களுக்கு பதில் எழுதுகிறார் அதில் மிக குறிப்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது தன்னுடைய திருத்தூதனுடைய உரிமை பற்றி அழகாய் சுட்டி காட்டுகிறார் அப்படி சொல்லுகிற போது நச்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த பணியில் அதில் மிக குறிப்பாக ஒரு ஐந்து கருத்தை இன்றைய பகுதியில் நாம் பார்க்குறோம் அதில் சொல்லுகிற போது நற்செய்தி அந்த பணியானது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடுன்னு சொல்கிறார் இந்த நற்செய்தி பணியானது அடுத்து சொல்லுகிற போது கைமாறு கருதாத பணி என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறார் மூணாவது நம்ம பார்க்குறோம் இந்த கைமாறு கருதாத நற்செய்தி அறிவிப்பு பணியானது தனக்கு மன நிறைவு தருவதாக சொல்கிறார் திமோத்திவுக்கு எழுதிய ரெண்டாம் திருமுகத்தில் நான்கு ஏழில் பார்க்குறோம் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி நச்செய்தி பணியினுடைய அந்த அழுத்தம் திருத்தமான பணிகளை பற்றி சொல்கிறார் நம்ம பார்க்க வேண்டிய அதுக்கடுத்து நாலாவது கருத்தாக இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய கருத்து என்னென்னா நாம் அனைவருமே ஈடுபட வேண்டும் என்ற மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் நான் எல்லாருக்கும் எல்லாமாம் ஆறினேன் ஒரு நற்செய்தி என்ற ஒரு வரையறையை தாண்டி எல்லைகளை கடந்து ஒரு ஆர்வமுள்ள துடிப்புள்ள ஒரு போதகரை நற்செய்தி பணியாளரை நம்ம பள்ளி பார்க்குறோம் அதுவும் ஆண்டவர் சொன்னார் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இங்கே இலவசமாக வந்து இல்லை அள்ளி கொடுக்குற ஒரு நல்ல மனநிலையை நம்ம பவுளடியை நம்ம பார்க்குறோம் அதுவும் வந்து நற்செய்தி அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமைன்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய பவுளடியருடைய கடிதங்கள் பல இடங்களில் வந்து அவரை தன்னை வந்து இறைமையை இறைவாக்குனருக்கும் மோசை இறைவா மோசேவுக்கும் இணையாக சொல்லுவார் தாயின் கருவிலிருந்தே என்னை தேர்ந்து கொண்ட இறைவன் என்று சொல்லி சொல்வார் அப்போ இறைமையாக தான் கடவுளை தாயின் கருவுளை அப்ப அப்போ செய்தி அறிவிப்பது என்னுடைய பிறப்புரிமை அங்கேருந்தே வருது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அதேமாரி வந்து மோசி போல் உங்களை இப்போ ஒரு இறைவாக்குநரை இதோ உருவாக்குவேன் இணைச்சட்டு நூல் பதினெட்டாதி காசில் நம்ம சந்திக்கிறோம் அந்த 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 இறைவாக்குனர் யாரு நான் தான் அது என்று அந்த இதை தான் மேலே சுமந்து கொண்டு வழிநாக நச்சுதிக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல மனிதரை அழகான ஒரு மனிதர் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு துடிப்பு இந்த ஒரு வேகம் இந்த ஒரு ஆர்வம் நச்சீதி பணிபுரிகின்ற ஒவ்வொருத்தருடையும் இருந்துச்சு அப்படின்னாக்க இயேசுனுடைய திருநாமம் உலகின் எல்லா மொழி முழுக்களையும் தாராளமாக ஒழிக்கும் பவுலொடிகளார் வந்து நற்செய்தி பணியாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சவால் வைப்பது போல இருக்குது ஆமாமா பேருக்காக புகழுக்காக பணத்துக்காக சொந்த ஆதாயத்துக்காக நற்செய்தியை அறிவிக்க முடியாது நற்செய்தியை பயன்படுத்தவும் கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூசகமாகவும் ரொம்ப பலமாகவும் வலியுறுத்தி சொல்லுகின்ற நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று இந்த நற்செய்தி அறிவிப்பு எப்படி இருக்குன்னா ஜெனரஸாக இருக்கணும் ஹம்பிளாக இருக்கணும் தாராள குணத்தோடும் தாட்சியோடும் நற்செய்தி அறிவிப்பவர்கள் தான் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிடித்தமான விதத்தில் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் தாராளமாக எவ்வித மிச்சமும் என்று அதே போல தாட்சியோடு அதான் ஒரு விவிலிய வல்லுனர் சொல்லும்போது சொல்கிறாரு பவுலடியார் இந்த இடத்துல மட்டும் அந்த லூகா நற்செய்தியினுடைய அந்த பகுதி தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாராம் நாங்களோ பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் இது என்னுடைய கடமை நற்செய்தி அறிவிக்கிறேன்னா அதே தான் எனக்கு கைமாற தவிர வேறு எந்த கைமாறையும் நான் எதிர்பார்க்கவில்லை முத வாசகமும் அதனால் துன்பத்தை பற்றி சொல்லுது அவன் தனிமனித துன்பத்தை தன்னுடைய துன்பமாக மட்டும் தான் பார்த்தான் அதனால் அவன் நற்செய்தியை ஆக முடியலை ஆனாலும் நம்பிக்கை இழக்கவில்லை எனவே அவனுடைய வாழ்க்கை ஒரு நச்செய்தியாக மாறுச்சு அதுக்கடுத்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பவுலடிகளாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நான் அழைப்பை பெற்றேன் அது கைமாறு கருதாத பணி எனவே நான் இத்தனை துன்பங்கள் எத்தனை துன்பங்கள் அத்தனை துன்பங்களையும் நான் நச்செய்திக்காக மனநிறைவோடு தாங்கிக் கொள்வேன் ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்குகளை பற்றி சிந்தித்தோம் நம்முடைய வாழ்க்கையில்தான் எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் ஏதாவது செய்த தவறுக்காக நாம் துன்புற்றால் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடிகிறது ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் இருந்து யோபுவை போல துன்புற்றால் தாங்குவது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் யோபுவை போல நாம் கடவுளை நோக்கி புலம்புவதில் தவறு கிடையாது அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் கடவுளிடம் நம்பிக்கை இழந்து விடாமல் கடைசி வரை நாம் பாதுகாத்தால் நிச்சயம் வெற்றி நமக்குத்தான் நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற செய்தி நம்முடைய துன்பத்தை கண்டு நம்முடைய தெய்வம் சும்மா இருப்பதில்லை அந்த ஆண்டவருடைய வாழ்க்கை முறைதான் சீடத்துவ வாழ்க்கை முறை பௌலடியார் நமக்கு மிக மிக அழகாக தன்னுடைய திருமுகத்தில் அன்பான தன்னுடைய வாழ்க்கை செய்தியை அனுபவபூர்வமாக விட்டு சென்றிருக்கிறார் துன்பத்தில் ஆண்டவரை தேடுவோம் துன்புறுகின்ற நம் சகோதர சகோதரிகளோடு உடன் இருப்போம் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மாதா தொலைக்காட்சியின் பணி தொடர வேண்டும் எத்தனையோ மக்கள் நலம் பெற வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் ये के पखे मरियम वाले हैं